ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் துபாய் தமிழ் பிளாக்ஸ் திஸ் இஸ் ராம்யார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நேற்று வீடியோவோட கண்டினியூஷன் அப்படின்னா சொல்லலாம் அதாவது கேரளாவில் நடந்த கோழிக்கோட்டில் நடந்த ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு அது எந்த காரணங்களால வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அதோட ரீசன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து மேங்களூரில் இதே மாதிரி ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து ஃப்ளைட்டு டேபிள் டாப் ரன்வேல வந்து கிராஷ் ஆச்சு கிட்டத்தட்ட நூற்றம்பத்தெட்டு பேர் இறந்தாங்க அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இப்போ நேற்று நடந்த கேரளாவில் நடந்த கோழிக்கோட நடந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்டுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அது அதுக்கான காரணங்கள் என்ன அந்த சிமிலாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்றுனா இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க போகலாம் அதாவது இந்த துபாயிலேருந்து புறப்பட்ட இந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்து கிட்டத்தட்ட நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு தான் வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கோழிக்கோடு அப்போ வந்து இந்த ஃப்ளைட் இறங்குறதுக்கு முன்னாடி கேப்டன் தீபக் சாத்தே வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வந்து மெசேஜ் அனுப்பி ஃப்ளைட் லேண்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் வந்து கேட்குறாரு அது எந்த ரேன்வானில் லேண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க கேப்டன் தீபக் சாத்தே வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து லேண்டிங் பர்மிஷன் கேட்கும்போது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க வந்து ரன்வே நம்பர் டூ எயிட் அப்படிங்கிற இந்த ரெண்டாவது ரன்வேல வந்து லேண்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கொடுக்குறாங்க கேப்டன் ஜிபேக் சாத்த பயங்கரமாக மழை பெஞ்சிகிட்ருக்கு அந்த டைமில் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு இவர் வந்து முயற்சி எடுக்கிறார் அந்த ரன்வேல ஆனால் லேண்ட் பண்ண தகுதியான சந்தர்ப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு மறுபடியும் வந்து இன்னொரு ரவுண்டுக்கு வந்து போகிறாரு ஃபுல்லாக இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்து சேஃபாக லேண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வந்து ஸ்கையில் போகிறாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இறங்குற ரன்வே வந்து ரன்வே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆக்சுவலி பர்மிஷன் கொடுத்தது வந்து ரன் நம்பர் டூ ஆனால் இவர் லேண்ட் பண்ணது வந்து ரன்வே நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அது இந்த ஏர் ட்ராஃபிக் கண்ட்ரோல் கொடுத்த பெர்மிஷன் அதாவது ரன் ரன்வே நம்பர் டூ எயிட் செகண்ட் ரன்வேல வந்து லேண்ட் பண்ணாமல் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ரன்வேல வந்து லேண்ட் பண்ணியிருக்காரு அதுவும் வந்து ரன்வே வந்து ஓவர் ஷூட் பண்ணியிருக்காரு அதாவது தொடக்கத்துலேயே வந்து ஃப்ளைட்டாக இறக்காமல் பாதி தூரத்தில் வந்து ரன்வேல வந்து ஃப்ளைட் இறக்கியிருக்காரு இதே தான் வந்து பெங்களூர் ஏர்போர்ட்லேயும் நடந்தது இந்த ரன் பெங்களூர் ஏர்போர்ட்டில் இருக்கிற ரன்வேவும் கோழிக்கோடு ஏர்போர்ட்டில் இருக்கிற ரன்வே வந்து டேபிள் டாப் ரன்வே அப்படின்னு சொல்லி திரும் அறியப்படுது அதாவது இந்த டேபிள் டாப் ரன்வே அப்படின்னா என்னென்னா மலையை வந்து மலையோட உச்சியை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்து அது மேலே வந்து அப்படியே ஸ்லாண்ட் அப்படியே வந்து ஒரு ரன்வே வந்து ரெடி பண்ணுவாங்க அந்த ரன்வே வந்து குறிப்பிட்ட அளவு வந்து டிஸ்டன்ஸில் வந்து அதை ரெடி பண்ணுவாங்க மலை மேலே தான் வந்து இந்த ரன்வே ரெடி பண்ணி அதுதான் வந்து டேபிள் டாப் அப்படின்னு அதாவது இந்த ஃப்ளைட் வந்து அப்படியே இறங்கி அந்த ஒரு கரெக்டாக அந்த அந்த டிஸ்டன்ஸில் போய் இறங்கி நிற்கணும் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஓவர் ஷூட் வந்து பண்ணியிருக்காரு இந்த ஃப்ளைட்டு வந்து நம்பர் ஒன்ல வந்து இறங்கும்போது பாதி தூரத்துக்கு மேலே போய் இறங்கியிருக்காரு இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஃப்ளைட் மழையும் பெஞ்சிட்ருக்கனால ஃப்ளைட் வந்து ஸ்கிட் ஆகி கண்ட்ரோலு வந்து இல்லாமல் பக்கத்தில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு அடி ஆழ குழியில் போய் ஃப்ளைட்டு போய் தவறி விழுந்திருக்கு இந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு வெதர் மட்டும்தான் காரணமாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சில காரணங்களை ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அதாவது டேபிள் டாப் ரன்வேல வந்து ஒரு ஃப்ளைட் இறக்கணும் அப்படின்னா மேலேருந்து இந்த பைலட்டுக்கு வந்து ஒரு சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தூரத்துலேருந்தே வந்து ரன்வே வந்து க்ளியராக தெரியணும் ஆக்சுவலாக இந்த கேஸில் வந்து ஏடிசி ப்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து டூ தௌசண்ட் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்தே வந்து ரன்வே கிளியராக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தது வந்து ரன்வே நம்பர் டூவில் வந்து இறங்குறதுக்காக பர்மிஷன் கொடுத்தாங்க ஆனால் இவர் வந்து ரன்வே நம்பர் ஒன்னில் இறங்கியிருக்காரு ரன்வே நம்பரில் இறங்க ரொம்ப வர இறங்கும் போது அந்த ரன்வேல வந்து காற்று வந்து ஃப்ளைட்டு பறக்கிற திசையிலே வந்து வேகமாக அடிச்சிருக்கு அந்த காற்றின் வேகத்தினால கூட வந்து ஃப்ளைட்டு வந்து ஒருவேளை வந்து ஸ்பீடு அதிகம் இருக்கலாம் லேண்ட் பண்ணுற டைமில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த ரீசன்ஸ் தான் நீ ஆக்சுவலாக வந்து என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பிளாக் பாக்ஸை வந்து அவங்க வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட்ஸ் வரும்போது தான் தெரியும் இதெல்லாம் யூகங்கள் தான் ஏடிசி சொல்கிற ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இவங்க வந்து ரன்வே வந்து மாற்றி இறக்கி காற்று வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததுனால இவர் ஃப்ளைட் இறங்கும் போது அதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வந்து ரன்வே இருந்து ஸ்கிப் ஆகி கீழே போய் விழுந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு காற்றுனால தான் வந்து விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் வந்து தீர்க்கமாக சொல்ல முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட வேகம் வந்து நேற்று இருக்கும்போது டுவெல் டு ஃபோர்டின் நாட்ஸ் இது வந்து இந்த ஸ்பீடு ஏர் ஸ்பீடு ஏர் ஸ்பீடு வந்து ஒரு சேஃபான ஏர் ஸ்பீடு தான் அது அந்த ஸ்பீ அந்த ஏர் ஸ்பீடு டுவெல் டு ஃபோர்டின் நாள்ஸ் ஏர் ஸ்பீடில் வந்து ஒரு ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கிராஸ் பின்ஸு கூட வந்து இருந்தது கிடையாது கிராஸ் பின்ஸுனால் வந்து இந்த ஃப்ளைட் வந்து இப்படி இப்படி ஆடும் கிராஸ் அதாவது விண்டு ஒரு சைடாக அடிக்காமல் பல திசைகளில் வந்து வின்ஸ் அடிக்கும் அப்போ வந்து ஃப்ளைட்டு வந்து திசையை மாறுறதுக்கும் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் இல்லாத ஸ்திதிக்கு காற்றும் வேகம் வந்து கரெக்டான இந்த அந்த ரேஞ்சில் இருந்தனால காற்றுனாலையும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கிறதுக்கான வா வாய்ப்பு இல்லை அப்படின் தான் நம்ம வந்து நினைக்க வேண்டியிருக்கு இன்னொரு ரீசன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரன்வேல வந்து தண்ணி கட்டி நிற்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அதனால் வந்து பிளேன் வந்து சறுக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணங்கள் இருக்குது இந்த தண்ணி கட்டி நின்று பிளேன் இறங்குறதுக்கு அந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து ஹைட்ரோ பிளேனிங் சொல்லிட்டு பேர் ஆனால் வந்து என்ன அப்படின்னா இந்த கோழிக்கோடு விமான நிலையத்தில் இருக்கிற ரன்வேல வந்து தண்ணி கட்டி நிற்கிறது கிடையாது அந்த அளவுக்கு வந்து அந்த சிஸ்டம் அங்கே கிடையாது அப்போ அதனால் வந்து பிளேனு ஸ்கிட் ஆச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேனு வந்து ரன்வேஸில் வந்து இறங்கும் போது கண்டினியூஸாக வந்து இந்த டயர் தேஞ்சி 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 இந்த ரன்வேல வந்து அந்த டயரோட அந்த ரப்பர் வந்து அப்படியே அந்த பதிப்பு இருக்கும் ஆனால் இந்த பிளேன் வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா ரன்வே நம்பர் ஒன்னில் வந்து பாதி தூரத்தில் வந்து இறங்கியிருக்கு எப்பவுமே வந்து பிளேன் லேண்ட் ஆகும்போது இந்த டயரோட அந்த இந்த ரப்பர் வந்து ரோட்டில் படியிறது வந்து தொடக்கத்தில் தான் இருக்கும் லேண்ட் ஆகிற டைமில் தான் இருக்கும் அப்போ அங்கே தான் அங்கே வந்து லேண்ட் ஆச்சுனாலும் கூட சார் ஒரு வேளை பழைய ரப்பர் மச்செலாம் இருந்தனால பிளேன் வந்து அதிலே வந்து இறங்கி ஸ்கிட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த பிளேன் வந்து ஆக்சுவலாக தொடக்கத்தில் இறங்காமல் ரோட் அந்த ரன்வேவோட சென்டரில் வந்து இறங்கினால கூட வந்து ரீசனாக வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது இது ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கு இன்னொரு காரணம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா டேபிள் டாப் ரன்வே இருக்கிறதுனால வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்றாங்க டேபிள் டாப் ரன்வேங்கிறது அதாவது ஒரு போயிங் ஃப்ளைட்டு வந்து டேபிள் டாப் ரன்வேல வந்து இறங்கணும் அப்படின்னா அந்த ரன்வேவோட நீலை வந்து ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் இருந்தால் போதும் ஒரு போயிங் ஃப்ளைட் வந்து சேஃபாக லேண்ட் ஆக முடியும் ஆனால் கோழிக்கோடு ஏர்போர்ட்டில் இருக்கிற ரன்வே வந்து ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே இருக்குது அப்படி இருக்கும்போது ரன்வே காரணம் காட்டி இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் சான்ஸ் கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த டேபிள் டாப் பற்றி நான் சொல்கிறேன் சொன்னேன் இல்லையா அந்த டேபிள் டாப் ரன்வே அப்படின்னா என்னென்னா அதாவது ரெண்டு மலைக்கு நடுவுலையோ இல்லை வந்து ஒரு மலையோ வந்து மேலே அந்த கூர்மையான பகுதி மலையில் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே வந்து ரன்வே போடுறது இல்லை ரெண்டு மலைகளுக்கு நடுவில் வந்து அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி அந்த மண்ணை போட்டு ஃபில் பண்ணி அங்கே ஒரு ரன்வே மாதிரி ரெடி பண்ணுறது இதுதான் வந்து டேபிள் டாப் ரன்வே அதாவது அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே அந்த கோழிக்கோடு ரன்வே இருக்குது இந்தியாவிலேயே மூணு ஏர்போர்ட்டில் தான் வந்து டேபிள் டாப் ரன்வே இருக்குது இன்னும் வந்து மேங்களூர் ஏர்போர்ட்டு இன்னொன்று வந்து கோழிக்கோடு ஏர்போர்ட்டு இன்னொன்று வந்து மிசோரமில் இருக்கிற இன்னொரு ஏர்போர்ட்டு மேங்களூர் ஏர்போர்ட்டில் ஏற்கனவே வந்து ஆக்சிடென்ட் ரெண்டாயிரத்தி பட்டில் நடந்து ஒரு நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் இறந்துருக்காங்க அதுவும் டேபிள் டாப் ரன்வே தான் அதுவும் வந்து இதே மாதிரி தான் பாதி தூரத்தில் வந்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணி ஸ்கிட் ஆகி இறந்துரு ஃப்ளைட்டு கீழே வந்து விடிச்சிருக்கு இந்த ரன்வேவும் அதே மாதிரி டேபிள் டாப் ரன்வே ஆனால் வந்து இது தான் காரணமாக இருக்குங்கிறது நம்மளால் வந்து தீர்க்கமாக சொல்ல முடியாது ஏன்னா ரன்வேவோட நீளமும் வந்து நல்ல சேஃப் டிஸ்டன்ஸை விட நானூறு மீட்டர் அதிகமாக தான் இருக்குது ஆயிரத்து அறநூறு மீட்டர் இருந்தால் போதும் ஒரு போயிங் லேண்ட் ஆக முடியும் அப்படிங்கம்போது இது ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேலே இருக்கும்போது இதுவும் வந்து ஒரு காரணமாக சொல்ல முடியாது தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி விபத்து நடந்ததுக்கு வந்து இந்த பல காரணங்கள் இல்லை அப்படின்னாலும் ஒருவேளை வந்து விமானத்தோட ஸ்பீடு அதிகமாக இருந்ததோ இல்லை வந்து எதாவது டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒருவேளை விமானத்தினோட ஸ்பீடு அதிகமாக இருந்தாலும் அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விங்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ளாப்ஸ் இருக்கும் இந்த ஃப்ளாப்ஸை வச்சு ஒரு ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் எதாவது இருந்தது லேண்டிங்கில் டெக்னிக்கல் ஹிச்சர்ஸ் எதாவது இருந்ததுன்னா பைலட் வந்து உடனே வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு வந்து கூப்பிட்டு கம்யூனிகேட் பண்ணி ஃப்ளைட் லேண்ட் பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷனை வந்து சொல்லி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வந்து எந்த கம்யூனிகேஷன் நடக்கலை அப்படிங்கிறது வந்து இப்போ சொன்னால் நம்ம எல்லா காரணங்களும் அலசிய ஆராய்ஞ்சு பார்த்து நமக்கு ஒரு தெளிவான முடிவு வர மாட்டேங்குது எதனால் வந்து ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னு ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸை வந்து எடுத்திருக்காங்க இதோட வந்து இப்போ அது வந்து ரிசர்வ் நடந்துட்டுருக்கு இன்னும் சில மணி நேரங்களில் வந்து அதோட முடிவு என்ன எதனால் வந்து ஆக்சுவலாக ஆக்சிடெண்ட் நடந்தது அப்படிங்கிறது காரணங்கள் தெரிய வரும் நம்ம இப்போ சொன்ன மேல் சொன்ன வந்து பல காரணங்களில் ஏதாவது ஒன்றா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிறத வந்து பிளாக் பாக்ஸை ஸ்டடி பண்ணும்போது தான் தெரியும் இப்போ இந்த கோழிக்கோடு விமான ஆப விபத்தையும் மேங்களூரில் நடந்த விமான விபத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் ஏன் இப்போ வந்து பத்து வருஷம் நடந்த அந்த விமான விபத்தை வந்து ஏன் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு விமான விபத்தும் வந்து ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு ரெண்டும் வந்து ரன்வே வந்து ஷூட் பண்ணியிருக்கு ரெண்டு விமான தளமும் வந்து டேபிள் டாப் விமானத்தளம் அதனால் அதன் காரணமாகவே வந்து லேண்ட் பண்ண விதமும் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி பாதி ரன்வேக்கு ரன்வே அந்த பக்கம்தான் வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க இந்த காரணங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த ரெண்டு ஆக்சிடெண்ட்டையும் கம்பேர் பண்ண பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி துபாயிலேருந்து புறப்பட்ட ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் எயிட் ஒன் டூ விமானம் வந்து மேங்களூரில் வந்து தரையிறங்குது இப்போ துபாயிலேருந்து புறப்பட்ட டைம்லேருந்து மேங்களூரில் இறங்குற வரைக்கும் பைலட்டுக்கும் கோ பைலட்டுக்கும் எந்த கன்வர்சேஷன் நடக்கலை அப்படிங்கிறது பிளாக் பாக்ஸில் வந்து ரெக்கார்ட் ஆகலை அதாவது வந்து அவங்க ரெண்டு பேரும் எதுவுமே வந்து கம்யூனிகேஷனே பண்ணிக்கல அப்படிங்கிறது தெரியுது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதாவது இப்போ மேங்களூர் ஏர்போ ஏர்லைன்ஸில் வந்து கேப்டனும் வைஸ் கேப்டனும் வந்து பேசிக்கல அப்படிங்கிறது எதோ ஒருத்தன் உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளைட் ஏறணுன்னு தூங்கியிருக்காங்க ஆட்டோ பைலட்டில் போட்டு அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் வந்து மேங்களூர் எத்தும்போது வந்து ஃப்ளைட்டோட வந்து அவங்க வந்து தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிருக்காங்க அப்போ அப்படிந்து ஃப்ளைட்டு வந்து ஹைட் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு ஒரு டேபிள் டாப்பு ரன்வேல வந்து ஒரு ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது கேப்டன் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் இண்டியாவோடய ரூல்ஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனாலேயே வந்து அவசர அவசரமாக வந்து கேப்டன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஃப்ளைட்டை வந்து கண்ட்ரோல் எடுக்கணுங்கிறதுக்காக ஸ்பீடை வந்து குறைச்சி வேகமாக வந்து ரொம்ப வெர்டிக்கலாக வந்து கீழே இறக்கியிருக்காரு லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ அந்த ஏர்லைன்ஸில் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸு ஏர் பைலட் வந்து வெர்டிக்கலாக வந்து அவர் வேகமாக தர இறங்க பார்க்குறாரு அப்போ கூட இருக்கிற கோ பைலட் சொல்கிறாரு வேணால் இறக்காதீங்க இது வந்து ரொம்ப ஆபத்தாக போய் முடியும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோ ரவுண்டு போயிட்டு வரலாம் போயிட்டு இன்னொரு ரவுண்டு போயிட்டு வந்து அப்புறம் பொறுமையாக வந்து கரெக்டாக நீங்கள் இறக்குங்க அப்படிங்கிறாரு அவரோட பேச்சை வந்து இந்த கேப்டன் வந்து மேங்களூர் ஏர்லைன்ஸோட கேப்டன் வந்து கேட்கல எப்படியாவது வந்து இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணி அவர் வந்து ரன்வே ஓவர்ஷூட் பண்ணி பாதியில் வந்து இறக்கிருக்காரு பாதியில் வந்து இறக்கி வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்கை வந்து அப்ளை பண்ணியிருக்காரு பிரேக் அப்ளை பண்ணி ஃப்ளைட்டை வந்து நிறுத்தறது அதை அது வந்த ஸ்பீடில் வந்து வ உடனே வந்து பிரேக் அப்ளை பண்ணி நிறுத்தணும் அப்படிங்கிறக்காக ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணும்போது அந்த ஃப்ளைட்டு வந்து கண்ட்ரோலை வந்து அவரால் வந்து நிறுத்த முடியல நிறுத்த முடியல ஃப்ளைட்டு வந்து ர ரன்னிங்லேயே இருந்திருக்கு அது நிற்க மாட்டேங்குது பிளேனு அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு சரி வந்து நிற்க முடியலையே அப்படிங்கிறக்காக கோப்பாயில் சொன்ன மாதிரியே சரி கோ ரவுண்டு போகலாம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்து ஃப்ளைட்டை வந்து மேலே ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு மறுபடியும் ஆனால் அந்த மேலே ஏறதுக்கான ரன்வே வந்து அந்த அளவுக்கு தூரமாக வந்து ரன் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாதனால ஃப்ளைட்டு வந்து ரன்வே ஓவர் ஷூட் பண்ணி கீழே வந்து பாதாளத்தில் போய் விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு பெங்களூர் விமானம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அடிக்கு ரன்வே ஷூட் பண்ணி கீழே போய் அப்படி விழுந்து பிடிக்குது அந்த டைமில் வந்து எங்கேயோ அந்த ரெக்கை வந்து அடிப்பட்டதுனால அதில் ஏற்பட்ட அதிர்வரில் வந்து ஒரு எட்டு பேர் வந்து தெரித்து விழுந்து அதிர்ஷ்டவசமாக வந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க பாக்கி எல்லோரும் வந்து இறந்துட்டாங்க தீப்பிடித்ததில் இந்த எட்டு பேர் மட்டும் வந்து தப்பிச்சிருக்காங்க இப்போ நம்ம வந்து இந்த பெங்களூர் விமான ஆக்சிடெண்ட்டையும் கோழிக்கோடல நடந்த விமான ஆக்சிடெண்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் இதே கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் தான் வந்து கோழிக்கோடலேயே நடந்திருக்கு ஆனால் இந்த கேப்டனால் வந்து கிட்ட இந்த கேப்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் அனுபவம் இருக்கிற கேப்டன் நிறைய வந்து மெடல்ஸு டெக்கரேட்டட் பைலட்டுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட அனுபவத்தினால பெரிய விபத்து வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு இவர் வந்து கோ ரவுண்டு பண்ணியிருக்காரு அந்த பைலட்டை பண்ண மாதிரி கோ கீழே இறங்க முயற்சி பண்ணாமல் ஃபஸ்ட்டு ட்ரைலே வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு கோ ரவுண்டு பண்ணியிருக்காரு ஆனால் அது வந்து சொல்லப்படுறது என்னென்னா செகண்ட் ட்ராக்ல இறங்காமல் பர்மிஷன் கொடுத்த செகண்ட் ட்ராக்ல இறங்காமல் ஃபஸ்ட் ட்ராக்கில் வந்து அவர் இறங்கினது தான் வந்து ஒரு வேலை காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கணிக்கிறாங்க இருந்தாலும் இவரோட சாமத்தினால் நிறைய பேர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்காங்க இவ்வளோ பெரிய பிளேன் ஆக்சிடெண்ட்டில் வந்து பதினெட்டு பேர் தான் வந்து இறந்தாங்க அப்படிங்கிறதே வந்து இவரோட இவரையும் சேர்த்து இவரோட உயிர் தியாகம் பண்ணி அத்தனை பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அது மட்டும் இல்லை இந்த பிளேனுக்கு போய் விழுந்த இடம் இருக்குல்ல இந்த முப்பத்தஞ்சு அடி அது பக்கத்தில் வந்து நிறைய கிராமங்கள் இருக்குது ஒருவேளை வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணாமல் ரொம்ப ஓவராக வந்து ஓவர் ஷூட் பண்ணி போய் இந்த பிளேன் அதிகமாக நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி அந்த பக்கம் போய் விழுந்துருந்துன்னு வச்சுங்க அந்த கிராமத்தில் இருக்கிற ஆட்களுக்கும் வந்து பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இது எல்லாத்தையும் வந்து அவர் தவிர்த்துருக்காரு பெரிய தீ விபத்தை வந்து தவிர்த்துருக்காரு அப்படிங்கிறதே வந்து பெரிய வந்து ஒரு தியாகம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவ்வளோ தூரம் மக்களை காப்பாற்றுற கே கேப்டன் தீபக் சாத்தேக்கும் கோ பைலட்டுக்கும் கூட இறந்த பிஞ்சு குழந்தைங்களுக்கும் அந்த பிரெக்னெண்ட் லேடிஸ்க்கும் மொத்தமாக ஒரு பதினெட்டு பேர் இறந்துருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப துக்கமாக இருக்குது கேட்குறதுக்கு பிஞ்சு குழந்தைங்க இறந்தாங்க அப்படிங்கிறதே ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது நிறைய எல்லாம் படிக்கிறோம் நம்ம இங்கே துபாயில் இருக்கோம் நிறைய செய்திகள் படிக்கிறோம் அதெல்லாம் வந்து சொல்ல முடிய மாட்டேங்குது தொண்டை அடைக்குது பேசும்போது அதனால் வந்து அவங்க இறந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்மெல்லாம் சேர்ந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ இல்லை நிறைய எங்கெல்லாம் ஃபால்ஸ் நடந்திருக்கு யாரெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க எதனால் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது இந்த ரீசன்ஸ்லாம் அலசி ஆராய்ஞ்சி பிளாக் பாக்ஸ் கிடைக்கும்போது உண்மை வெளிவரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை அது மட்டும் இல்லை இந்த கூட அந்த கிராமத்து மக்களை வந்து ரொம்ப பாராட்டணும் அவங்க நைட் ஆனாலும் மழை ஆனாலும் கொரோ கொரோனா வைரஸ் அது வேறு கொரோனா வைரஸ் இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆம்புலன்ஸ்க்கெலாம் வெயிட் பண்ணாமல் அவங்களோட சொந்த வண்டிகளையும் ஆட்டோவிலையும் கார்லேயும் எல்லோரையும் வந்து அவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களை வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் இந்த மாதிரி ஆபத்துகள் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரே பண்ணுவோம் வேறு ஒன்றும் இல்லை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவரை இட்ஸ் ராம் சைனிங் ஆஃப் பாய்